Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பால் பாத்திரம் எப்படி clean பண்றதுங்கறது. நான் வந்து உள்ள வந்து அது clean ஆ இருக்கு. இப்போ நம்ம வந்து பின்னாடி வந்து இத வந்து எப்படி clean பண்றது. இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பாத்திரம் பால் பாத்திரம் வாங்குறப்ப புதுசா இருக்கும் இல்லையா? அந்த கலர் எப்படி கொண்டு வரதுங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் friends. சோ வாங்க எப்படி clean பண்றதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் இங்க வந்து ஒரு bowl எடுத்துர்க்கேன் and ரொம்ப வீட்ல இருக்கிற ஒரே ஒரு சிம்பிள் இன்கிரிடியன்ட் தான் நம்மளோட விம் liquid அதுதான் யூஸ் பண்ண போறேன் சோ இதில இருந்து கொஞ்சம் எடுத்து நான் இப்போ இதல வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு இப்போ இத வந்து நான் வாட்டர் வெச்சு டைல்யூட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன எடுத்துக்கேன்னு பாத்தீங்கன்னா உப்பு பேப்பர் சோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோல சொல்லி இருப்பேன் அந்த கடாய் தேக்குற வீடியோல உப்பு பேப்பர் வந்து நம்ம அந்த வீடலாம் கட்டுவாங்கல அந்த இடத்துல வந்து நிறையவே கிடைக்கும் இப்போ இத வந்து நம்ம வந்து தொட்டு தொட்டு தான் இந்த பாத்திரத்தை வந்து தேய்க்க போறோம் சோ வாங்க சோ ஃபர்ஸ்ட் நான் இதல வந்து இத வந்து நான் இது பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸியா சீக்கிரமாவே போயிடும் உங்களுக்கு தேக்கு தேக்கவே வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே வந்து தெரியும் இப்ப பாருங்க முன்னிருந்ததை விட இப்போ கொஞ்சம் கலர் மாறியிருக்கு நம்ம யூஸ்வலாக வந்து அந்த கம்பி இது அதை வச்சு தான் வந்து தேய்ப்போம் பட் அதை விட இது இன்னும் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் சீக்கிரமாகவும் வந்து நமக்கு அந்த கருப்பாக இருக்கிற இதெல்லாம் வந்து அந்த பாட்லாம் வந்து நமக்கு வந்து போயிடும் வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் வந்து இப்போ இந்த கருப்பாக இருந்தாலும் சரி இப்போ சப்போஸ் ஒரு மாசமாகவே நீங்கள் வந்து தேய்க்காமல் அந்த கருப்பு போகாமல் இருந்தாலுமே வந்து இப்போ இதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு வந்து அந்த கருப்பெல்லாம் போக வச்சிடும் அப்படியே பார்க்குறமே நல்லா பல பலன்னு புதுசு மாதிரி ஆயிடும் இப்போ பாருங்க நான் தேய்க்க தேய்க்கவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படியே அந்த கருப்பெல்லாம் போயிட்டு பாருங்க பாத்திரம் எவ்வளோ நல்லா அந்த நம்ம பால் பாத்திரம் புதுசாக வாங்குவோம்ல அந்த மாதிரி இருக்கு பாருங்க இப்போ பாருங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா நல்லாவே வந்து போயிடுச்சு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதையும் இப்போ நான் தேய்ச்சிடுறேன் நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்கணுங்கிறதே இல்லை நார்மலாக வந்து நம்ம எப்படி அந்த ஸ்க்ரப் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து தேய்ச்சாலே போதும் அந்த பேப்பரில் இருக்கிற அந்த இதுவே வந்து நம்ம பாத்திரத்தில் இருக்கிற இதெல்லாமே வந்து நீட்டாக எடுத்து கொடுத்துரும் இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் நம்ம பாத்திரம் பாருங்க நல்லாவே வந்து புதுசு மாதிரி ஆயிடுச்சு நல்லா அந்த இதெல்லாம் போயிடுச்சு ஸோ இப்போ இதில் உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது தொட்டு பாருங்கள் நல்லாவே வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ நம்ம கம்பிலாம் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஸ்க்ராச்சஸ் விழுகும் பட் இந்த பேப்பர் வச்சு தேய்ச்சா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸே விழுகாது நல்லாவே வந்து அந்த இதுவும் போயிடுச்சு பாருங்கள் பாத்திரமும் நல்லா இதாகிடுச்சு
ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.